Hi students, இன்னைக்கு English Daily Challenge Day 11. Bifurcated, divided into 2. இரண்டு பிளவுகளாக ஆக்கப்பட்டது. இந்த படத்துல இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு நேம் தான் bifurcated. Revive, to bring something back to life. அதாவது உயிர்ப்பிக்கிறது. இல்லனா புதுப்பிக்கிறது. அதற்கான மீனிங் தான் ரிவைவ். இப்ப செடி வாடி இருந்ததுனா அதுக்கு தண்ணி ஊத்தி அதை திரும்ப அப்படியே நாம செழிப்பா வளர வைப்போம்ல, அதுக்கான வேர்ட் தான் ரிவைவ். சூதிங், மேக்கிங் சம்வன் ஃபீல் காம். ஒருத்தரை அமைதிப்படுத்துறதுக்கு பேர் தான் சூதிங். இதுக்கு தமிழ் மீனிங் இனிமையான, இதமான, அமைதியான, அந்த ஒரு மீனிங் தான் இந்த வேர்டுக்கான மீனிங். ரஸ்டிக், typical of the countryside, அதாவது கிராமப்புறத்தை சார்ந்தது. நாட்டுப்புறம், கிராமியம் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கிற சொல் தான் ரஸ்டிக். dilated, wider than usual, அதாவது நார்மலா நம்ம ஐஸ் சின்னதா இருக்கும், ஐ செக்அப்க்கு போயிருக்கோம்னா அப்ப நல்லா கண்ணை விரிக்க சொல்லி டாக்டர் செக் பண்ணுவாங்க. ஸோ வழக்கத்தை விட நல்ல விரிவாக இருக்கிறதுக்கு பேர் தான் dilated. இன்னும் இந்த மாதிரி இங்கிலீஷ் டெய்லி சேலஞ்சுக்கு ஸ்டே டியூன்ட்.